கொரோனா தொற்று மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் புதுச்சேரியில் பள்ளிகளை திறக்கலாமா வேண்டாமா என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிலிப் சுதாதிடம் கேட்கலாம். வணக்கம் பிலிப் சுதாத், விவரங்களை பதிவு பண்ணுங்க. புதுச்சேரியில் பள்ளி மற்றும் கல்லூரிகள் கடந்த மார்ச் மாதம் முதல் இந்த கொரோனா பரவல் காரணமாக மூடப்பட்டிருந்தது. இடையில் இந்த பள்ளிகள் திறப்பதற்காக முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இந்த கடந்த மாதம் பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். ஆனால் பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மீண்டும் கொரோனா பரவல் ஆரம்பிக்கும், இதனால் பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள், பள்ளிகள் திறக்க வேண்டாம் என்றும் இதை தள்ளி வைக்குமாறும் வேண்டுகோள் வைத்தனர். அதற்கேற்ப பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் இந்த பள்ளி திறப்பதானது கொஞ்சம் பள்ளி திறக்கப்படுவது வந்து தள்ளி வைக்கப்படும் என்று அறிவித்தனர். எந்த தேதியும் அவர் குறிப்பிடாமல் இந்த பள்ளி கல்விகள் பள்ளி கல்லூரிகள் திறப்பதானது தள்ளி வைக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை இப்போ காலை 11 மணி அளவிலிருந்தே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் தலைமை செயலகத்தில் நடைபெற்று வரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கல்வித்துறை செயலர், சுகாதாரத்துறை செயலர், இயக்குநர்கள் மற்றும் அதிகாரிகள் தற்போது பங்கேற்று இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசித்து வருகின்றனர். இதில் குறிப்பாக புதுச்சேரியில் எப்போது இந்த பள்ளி கல்லூரிகள் திறக்கலாம் என்றும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இதில் இந்த சுகாதார செயலர் இயக்குநர் மற்றும் செயலர் கூறியதாவது, ஆகஸ்ட் மாதத்தில் கொரோனா தொற்று இந்த அண்டை மாநிலமான தமிழகத்தில் அதிகரித்து வரும் நிலையில் இப்பொழுது இந்த பள்ளிகளை கல்லூரிகளை திறக்க வேண்டாம் என்றும், இது திறந்தால் பள்ளி மாணவர்களுக்கு கொரோனா தொற்று எளிதில் பரவும் என்றும் கூறியுள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இதனையடுத்து தற்போது இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று முடிந்த பிறகே அமைச்சர் அவர்கள் இதுக்கான இறுதி முடிவு என்னவென்று அறிவிப்பார். பிரியங்கா, தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. பிலிப் சுதா.